ஓம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மங்களகரமான வணக்கங்கள். இணைந்து கொண்டிருக்கிறோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவருக்குமே மங்களகரமும் சுபீட்சகரமான பொழுதாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு, இன்றைய தினத்திலே பல்வேறு சுபகாரியங்களில் ஈடுபடக்கூடிய அன்பர்கள் யாவருக்கும் ஓம் டிவி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறி நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கிறோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியினூடாக. அந்த வகையிலே இன்றைய நாளானது செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை 5/9/2024, தமிழுக்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் 20ஆம் நாள். அந்த வகையிலே இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களை நோக்கலாம். காலை 10:45 முதல் 11:45 வரை இன்றைய நாளினுடைய நல்ல நேரமாக காணப்படுகிறது. இன்றைய நாளினுடைய ராகு காலமாக மதியம் 1:30 3 வரை ராகு காலமும், யமகண்ட பகுதியாக காலை 6 முதல் 7:30 வரை யமகண்ட பகுதியும், பின்பு சூரிய உதய பகுதியை பார்த்தோமானால் இன்று அதிகாலை 6:04 இடம்பெற்றிருக்கிறது. அதோடு இன்றைய நாளினுடைய நட்சத்திரங்களாக இன்று காலை 6:42 வரை உத்திரம், பின்பு அஸ்தம் நட்சத்திரமும் காணப்படுகிறது. அதோடு இன்றைய நாளினுடைய சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று காலை 6:42 வரை அவிட்டம், பின்பு சதயம் நட்சத்திரம் காணப்படுகிறது. எனவே இவ்விரண்டு நட்சத்திர அன்பர்களும் இன்றைய நாளினுடைய செய்கர்மங்கள் யாவற்றிலும் முறை வழிபாட்டுடனும் குரு வழிபாட்டுடனும் தொடர்வது சிறப்பு. எனவே அன்பர்களே, இதுதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதி. நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியாக இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை பார்க்கலாம். ஐயப்பன் ஐயப்பன் பெருமை வாய ஐயப்பன், ஐயப்பன் ஐயப்பன் பெருமை வாய்ந்த ஐயப்பன், ஐயப்பன் என்றிடினும் ஐயனார் என்றிடினும், ஐயப்பன் என்றிடினும் ஐயனார் என்றிடினும், அன்பர்களின் உள்ளத்திலே கோவில் கொண்ட மணிகண்டன், ஐயப்பன் ஐயப்பன் பெருமை வாய்ந்த ஐயப்பன், ஐயப்பன் ஐயப்பன் பெருமை வாய்ந்த ஐயப்பன், சுவாமியே சரணம் ஐயப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, தேன் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் 20ஆம் நாள், 5/9/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று குரு வாரம் என்கின்ற வியாழக்கிழமை நாம் ஆசாரசீலராக ஆலய வழிபாடுகள் செய்து சிவன் ஆலயங்களிலே தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை செய்து பிரார்த்திக்கின்ற பொழுதிலும், நவகிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்று போற்றப்படுகின்ற வட திசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் மலர்களாலே மாலை தொடுத்து மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். நமக்கு ஜாதகத்திலே குருவினுடைய நல்ல பார்வை இருக்கின்ற பொழுது அனைத்தையும் சிறப்பாக முடித்து வைப்பார். இப்போ பொதுவாக வீட்டிலே பெரியவர்கள் சொல்லுவார்கள்,
இந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் யாராவது கேட்பார்கள், பிள்ளைக்கு இங்கே மாப்பிள்ளை பார்க்கலையா, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கலையா என்றால் அவனுக்கு இப்போது வியாழ சுகம் போதாது, வியாழ சுகம் வரட்டும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். எனவே சுபகாரியங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு இந்த வியாழ சுகம் மிக முக்கியம். அதே போல் இன்றைய தினம் புத்தளம் மாவட்டத்திலே சிலாபம் நாத்தாண்டி என்கின்ற பகுதியிலே பன்னெடுங்காலமாக கோவில் கொண்டு எழுந்தருளி அருள்வாழ்த்து வருகின்ற ஸ்ரீ பூர்ணா புஷ்கலா சமேத ஹரிஹரபுத்திர ஐயனார் தேவஸ்தானத்தினுடைய இந்த கும்பாபிஷேகத்திற்கான பூர்வாங்க கிரியைகள் நேற்றைய தினம் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைய தினம் ஏனைய கிரியைகள் சாந்தி வழிபாடுகளோடு மாலை 5 மணி முதல் கன்னிப்பெண்களும் சுமங்கலிப்பெண்களும் கலந்து கொள்ளுகின்ற திருவிளக்கு பூஜை, இந்த தீபங்களை ஏற்றி வைத்து லட்சுமியை வேண்டி பிரார்த்தனைகள் செய்வது, அஷ்டலட்சுமிகளையும் ஆவாகனம் செய்து தனலட்சுமி, தானியலட்சுமி, வீரியலட்சுமி, விஜயலட்சுமி, நித்தியலட்சுமி, சத்தியலட்சுமி, சந்தானலட்சுமி, சௌபாகியலட்சுமி என்கின்ற அஷ்டலட்சுமியையும் வேண்டி குங்குமத்தினாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து இந்த தீப பூஜை கன்னிப்பெண்களும் சுமங்கலிப்பெண்களும் கலந்து கொள்ளுகின்ற தீப பூஜை வழிபாடுகளிலும் சகல் அரியவர்களும் அதில் கலந்து கொள்ளக்கூடியவர்களும் கலந்து லக்ஷ்மி கடாட்சத்தை நாம் பெறுவதோடு அந்த பூர்ணாபுஷ்கலா சமேத ஐயனார் தேவஸ்தானத்துடைய கும்பாபிஷேகத்தினுடைய மகா யாகாரம்பம் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி முதல் பஞ்சகுண்டபக்ஷ மகா யாகாரம்பம் ஆரம்பமாக இருக்கின்றது. எனவே இன்றைய தினம் இந்த ஏனைய சாந்தி வழிபாடு பூஜைகளோடு திருவிளக்கு பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறவும் சகல அடியவர்களுக்கும் பூர்ணாபுஷ்கலா சமேத ஹரிஹரபுத்திரன் ஐயனாருடைய பரிபூர்ணமான திருவள் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல் ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களான் சுபம். இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை ஆற்றிச் சென்ற ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனங்கனிந்த நன்றிகள். இணைந்து கொண்டிருக்கிறோம் வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. தொடர்ச்சியாக இந்நிகழ்விலே அடுத்ததாக இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதியை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கிறோம் வணக்கமோம் டிவியின் ராசி பலன் பகுதியின் வாயிலாக. அந்த வகையிலே 12 ராசிகளுக்குமான இன்றைய நாளினுடைய பொது பலன்களை பார்க்கலாம். முதலில் மேச ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கவலை நிறைந்த நாள். ரிஷப ராசியினருக்கு பயம் நிறைந்த நாள். மிதுன ராசி அன்பர்களுக்கு கவனமுடைய நாள். கடகராசியினருக்கு நற்செயல் நிறைந்த நாள். சிம்ம ராசியினருக்கு உயர்வுடைய நாள். கன்னிராசியினருக்கு அச்சம் நிறைந்த நாள். துலா ராசியினருக்கு போட்டி உடைய நாள். விருச்சிக ராசியினருக்கு அனுகூலம் நிறைந்த நாள். தனுசு ராசியினருக்கு பக்தி உடைய நாள். மகர ராசியினருக்கு குழப்பம் நிறைந்த நாள். கும்ப ராசியினருக்கு செலவுடைய நாள். மற்றும் மீன ராசியினருக்கு இன்றைய நாள் பாராட்டு நிறைந்த நாளாக காணப்படுகிறது. எனவே அன்பர்களே, இதுதான் இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகள் பொது பலன்கள் ஆகும். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியாக இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கிறோம் வணக்கமோம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியின் வாயிலாக. அந்த வகையிலே இன்றைய நாளிற்குரிய குறளை பார்த்தோமானால், இருமை வகைத்தரின் தீண்டரம் பூண்டார் பெருமை பிறங்கிற்றுலகு. இக்குறளை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். இருமை வகைத்தரின் தீண்டரம் பூண்டார் பெருமை பிறங்கிற்றுலகு. இக்குறளினுடைய பொருளை நோக்கலாம். பிறப்பு வீடு என்பன போல் இரண்டிரண்டாக உள்ளவைகளின் குறைபாடுகளை ஆராய்ந்தறிந்து அறத்தை மேற்கொண்டவரின்
பெருமையே உலகத்தில் உயர்ந்தது. மீண்டும் ஒருமுறை பொருளை பார்க்கலாம். பிறப்பு வீடு என்பன போல் இரண்டிரண்டாக உள்ளவைகளின் குறைபாடுகளை ஆராய்ந்தறிந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது. எனவே அன்பர்களே, இதுதான் இன்றைய நாளுக்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். நாளினுடைய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றொரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.